வணக்கம், வெல்கம் டு பானு கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன சமையல் பாத்தீங்கன்னா, ராகி மாவு வச்சு நம்ம இன்னைக்கு பூரி தான் செய்ய போறோம். அதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு குருமா வைக்க போறோம் உருளைக்கிழங்கு இல்லாம. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பாத்துடலாம். இப்ப இந்த பூரி செய்யறதுக்கு இந்த கப்பட்ட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பட்ட ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். ராகி மாவு அதே கப்பட்ட ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். இப்போ இந்த மாவு கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். மாவு நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது போல் நல்லா கொஞ்சம் டைட்டாகவே நம்ம எப்போவும் பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி வச்சு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குருமா செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் 1 1/2 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். குருமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சிட்டு வச்சுருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 4 ஸ்பூனா? இல்லை, சின்ன ஸ்பூனாக இருக்கே அதை கேட்டேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கணும். அந்த கடலைப்பருப்பு இல்லாதனால நான் சேர்க்கலை. இது கூடவே 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாயை 2 கீறி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 கப்பு கருவேப்பிலை, இது கூட 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடிப்பா தான் வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கூட இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். லேசாக 1 கத்து கட்டி விட்டுட்டு இதை 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி உடச்சு விட வேணாம், அப்படியே முழுசாகவே இருக்கட்டும். ஆனால் நல்லா வெந்து வந்து தக்காளி சொல்லுங்க. அடுத்த சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இன்னும் 1 நிமிஷத்துக்கு தக்காளி வேகத்தோ மூடி வச்சுக்கலாம். இங்கே பூரி போடுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு முழுசாக தான் கிடக்கணும். இப்போது கரைச்சி வச்சுருக்க கடல மாவு இதில் சேர்த்துடலாம். இந்த குருமா கொஞ்சம் நம்ம திக்காக தான் வச்சுக்கணும், அப்போ தான் பூரி தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்றேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடிடுறேன். இது போயிட்டு மல்லியில் எட்டு வந்து போடுறதுக்கு மல்லியலை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு 2 நிமிஷம் அடுப்பு வச்சு அதை பாக் பண்ணிடலாம். மல்லியலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறேன். குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பாக பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கேன். இப்போ அடுத்து நம்ம பூரி போட்டுடலாம்.
இப்போ மாவை திரும்ப கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். நம்ம வழக்கமாக எந்த சைஸில் பூரிக்கு மாவு எடுத்து உருட்டுவோமோ அதே சைஸில் மாவு எடுத்து நான் உருட்டிக்கிறேன். மாவு போட்டு உருட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை தொட்டும் உருட்டிக்கலாம். பூரி ஒட்டியாச்சு, இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. பூரி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ ராகி பூரியும் குருமாவும் எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். பிக்கிறதுக்கே நல்லா மெதுவாக இருக்குது. புரியும் குருமாவும் நல்லா சூப்பராக இருக்குது. இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பானு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.